வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். இன்றைக்கு தேதி 15/5/2022, அதாவது மே மாதம் 15ஆம் நாள் 2022ஆம் வருடம். இப்பொழுது நேரம் மாலை 6:50 ஆகிறது. அடுத்த 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் கழித்து இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. 7 மணி வாக்கில் அல்லது 7:10 தான் இந்த குரல் பதிவை நான் பதிவேற்றம் செய்வேன். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது, இந்த மழை மேகங்கள் தீவிரமாக பரவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்திலும் நீண்ட நெடிய நேரமாகவே பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அடுத்த சம்பவம் எங்கன்னு கேட்டிங்கனாக்கா, திருவண்ணாமலை நகர பகுதிகளில் தான், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான். அதில் மாற்று கருத்துக்களே இருக்க முடியாது. நிச்சயமாக திருவண்ணாமலை நகர பகுதி உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அநேக இடங்களிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அரங்கேறும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக முதலாவதாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த இடத்துல நிகழ் நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணிடுறேன். அதன் பிறகு அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். இந்த மழை மேகம், அதாவது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்தே சொல்லிடலாம், இல்லை தெற்கு ஆந்திராவிலேருந்துனே சொல்லிடலாம், ஏன்னா புத்தூர் நகரி பகுதிகளிலும் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து அப்படியே பார்த்திங்கனாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்து வரைக்கும் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் ரொம்ப பேரலாக பதிவாகி கொண்டு இருக்கிறது. அப்படியே மேற்கு நோக்கி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் நீண்ட நெடிய நேரமாகவே பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. தாரமங்கலம், அதே போல் எலம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இது அப்படியே மேற்கு நோக்கி நகருங்கிறதுனால மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் மழை பதிவாகவும் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரக்ஷனில் சில சேஞ்சஸ் ஏற்படலாம். அதன் பிறகு கிழக்கு நோக்கியும் அது நகரலாம். கிழக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு மீண்டும் அது மேற்கு நோக்கி நகரம் உட்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது வெப்பச்சலன மழை, விண்ட் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம், காற்று முறிவினால் கிடைக்கக்கூடிய மழை. இதை போன்ற காலகட்டத்தில் அந்த வெப்பநிலையை பொறுத்து, அதாவது கடலுக்கும் நிலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வேறுபாடுகளை பொறுத்து அந்த மழை மேகங்களும் பார்த்திங்கன்னாக்கா முன்ன பின்னா அப்படி இப்படி தான் நகரும். இது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்பொழுது நம்ம ரேடார் படத்தை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் நிகழ் நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை முதலாவதாக பார்த்து விடலாம். அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் காவேரி பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் காஞ்சிபுரம் கலவை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் காவேரி பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில், நெமிலி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையில் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டிருந்தால் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் ஸ்ரீபெரும்புத்தூர் தக்கோலம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில், திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் திருத்தணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புத்தூர் நகரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை சுமா தெறிக்க விட்டுட்டு, அதுவும் புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில், தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை சுமா தெறிக்க விட்டுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். யாராவது அந்த புத்தூர் நகரி பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக சூடை காற்று அதிகமாக இருந்திருக்கும், மரலாம் கூட விழுந்திருக்கும் நினைக்கிறேன். புத்தூர் பகுதிகளில் எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். யாராவது இருந்தீங்கனாக்கா, இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த தெற்கு ஆந்திராவில் புத்தூர் நகரி பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட கேளுங்க, எப்படி இருக்கு அங்கே நிலவரம் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை. இவை தவிர்த்து திருவள்ளூர் திருத்தணி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில், அதே போல் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில், தக்கோலம் ஸ்ரீபெரும்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவேந்திபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், சேட்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை சேட்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவண்ணாமலை நகர பகுதிகளில் மழை மேகங்கள் தெறிக்க விட இருக்கிறது. நிச்சயமாக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பல தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அதே போல் மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நடிய நேரமாக மழை மேகங்கள் தெறிக்க விட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அங்கேயும் சூறைக்காற்றுடன் ஆன மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். மணலூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மணலூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில், அதே போல் வேட்டவளமர்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக வேட்டவளமர்களிலும் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த மழை மேகங்கள்
மேற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. ஆப்வியஸ்லி திருவண்ணாமலை நகர பகுதிகளில் மழை தெறிக்கவிடும். அதன் பிறகு செங்கம் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறலாம் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வேலூர் சித்தூர் அருகில் ஏற்கனவே தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறிவிட்டது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சித்தூர் வேலூர் இடைபெற்றக்கூடிய சாலையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பெருமாள்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. அதாவது தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை குடியாத்தம் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருந்தீங்கன்னாக்க உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காம எங்க கூட கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்க. இவை போக சேத்தியா தோப்பு காட்டுமன்னார் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் சில இடங்களில் தரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேத்தியா சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை தெறிக்க விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஸ்ரீமுஸ்னம் சேத்தியா தோப்பு மற்றும் காட்டுமன்னார் கோயில் புவனகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சிதம்பரம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த தாரமங்கலம் இடகன சாலை இளம்பிள்ளை கொங்கனாபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் சும்மா தீவிரமான மழை மேகங்கள் வச்சு செய்துன்னு சொல்லலாம். அங்கே நிச்சயமாக தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கணும். அதே போல் சேலம் மாநகரனுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக அந்த எடகன சாலை மற்றும் சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். அதே போல் அழகாபுரம் சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து தாதாகப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், நெத்திமேடு சுற்று வட்டார பகுதிகள், கருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள், ஓமலூர் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள், நங்கவல்லி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் ஜலகண்டபுரம் சுற்று வட்டார பகுதிகள், குங்கனாபுரம் சுற்று வட்டார பகுதிகள், எடப்பாடி மேட்டூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமேயானால் காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீர் நெடிய நேரமாகவே காரைக்குடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்குடி திருப்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த திருப்பத்தூர் வந்து சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் மதுரை மாவட்டத்தில் கூட கல்லுப்பட்டி அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. சேலம் மாநகரில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை தெறிக்க விடும், அதில் மாற்று கருத்துக்களே இருக்க முடியாது. இப்பயும் சேலம் மாநகரனுடைய மேற்கு பகுதிகளில், உட்பகுதிகளில் மழை பதிவாகலாம். சேலம் மாநகரனுடைய கிழக்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழை தெறிக்க விடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம், அதிலும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. வேலூர் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக மொத்தத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மழை மேகங்கள் மேற்கு நோக்கி சற்று நகர முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில், சில மணி நேரங்களில். ஆகையினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை தெறிக்க விடும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுதே பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் மணலூர்பேட்டை அருகிலெல்லாம் மழை மேகங்கள் தீவிரமாக தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. வேட்டவளம் மணலூர்பேட்டை திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதிகளில் மீண்டும் சங்கராபுரம் அருகில் மழை வந்து பதிவாகலாம். அதே போல் பண்ருட்டி சுற்று வட்டார பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் அங்கேயும் மழை தெறிக்க விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர் மாவட்ட உட்பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பண்ருட்டி சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்கள். அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளும் இதிலேயே நம்ம விவாதித்து விட்டோம். நிறைய இடங்களின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்து கொண்டிருக்கிறது. முழுமையான மழை அளவுகள் பட்டியலாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இல்லை, இன்றைக்கி பதிவு பண்ண முடியாது இல்லையா. இன்றைக்கி தகவல்கள் கிடைக்க வந்திருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். நாளை உங்களுக்கு வந்து மழை அளவுகள் பட்டியல் முழுமையாக பதிவு செய்யப்படும் நமது புதுச்சேரி விதர்மன் முகநூல் பக்கத்தில். அவ்வளோதான் தொடர்பில் இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவாக லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வீரமணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.